ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட் பொரியல் சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்குனாலும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். 1 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதங்க விடுங்க. ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 டீஸ்பூன் போடணுன்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் அப்பவும் சரி, தக்காளி போட்டாலுமே அந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஓகேவா? இப்போது வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டோம், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு, அடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கண்ணாடி பதம். ஒரு மாதிரி லைட்டாக அந்த கலர் வந்து சேஞ்சாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம பொரியலில் வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் 4 பீட்ரூட் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாப் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம், ஆனால் கிரேட் பண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை கொஞ்ச நேரம் வதக்க போகிறோம். ஆயிலில் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் பீட்ரூட்டுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஆனியனில் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஆயிலே வதக்கிட்டு நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பீட்ரூட் ஓரளவுக்கு ஆயிலே வெந்திருக்கு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விடுறோம், ஊற்றில் தெளித்து விடுறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1-2 வாட்டி நீங்கள் தெளித்து விட்டாலே போதும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 3 மினிட்ஸில் நம்ம பீட்ரூட் நல்லா வெந்துடும். நீங்கள் அதில் சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி. இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா லைட்டாக திருவன தேங்காய் கூட லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.